Hi guys, welcome to Arts and Crafts. It's me Chitrapriya. In the video la namba munnadi pathingalaya andha mari vandu macaw parrot andha pendant eppadi pannala abingiradhu vandu paakalam. Andha type of nariya parrots irukke. Idhu vandu macaw parrot nu solvanga. Idhu eppadi pannala abingiradhu vandu na ungalku indha video la share pandra paarenga. First vandu indha mari vandu konjama mannu eduthu nalla theichittu idhu vandu or paper la vechukonga. Ena nama thirupi podradhukala idha easy ah irukum. Adanaladha na solren. First vandu tiles la vechi na panni paatha adhu vandu ottudhu. Adhe vandu neenga paper la vechinga vechukongala ottadhu. Ippo vandu adhu vandu nalla theichittu கார்னர் மட்டும் வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லீஃப் ஷேப் மாதிரியே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுலேயே வந்து கொஞ்சம் நீளமாக இருக்க பீஸ் இப்போ பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு பீஸ் இப்படி ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதே மாதிரி வந்து நல்லா நீளமாக தேய்ச்சிட்டு இதை வந்துட்டு இது ஒன்று மேலே ஒன்று அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் ஒட்டி ஒட்டி வந்து அது மேலே வந்துட்டு அடுக்கிறோம். இப்போ இப்படி அடுக்கினா தான் உங்களுக்கு வந்து அது நல்லா ஒட்டும். இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இது இப்போ வந்து இது வந்து ஒரு சைடு ரக்க முடிஞ்சு. இதே மாதிரி இன்னொரு சைடு வந்து இதே சேம் மெத்தடில் இப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணிக்கோங்க. அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்போ பார்த்தீங்களா நான் தனியாக செஞ்சு வச்சிருக்கேன். இதை வந்துட்டு அப்படியே வந்து நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்படியே ஒட்டிக்கிறேன். இதை ஒட்டிட்டு இது வந்து கடைசியில் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் மண்ணு போட்டு எல்லாம் ஒட்டதான் போகிறோம். அதனால இப்போ லைட்டாக ஒட்டினாலே நீங்கள் போதும். இப்போ பாருங்க இப்போ நான் இந்த மாதிரி ஒட்டிட்டேன். இல்லாட்டி நான் உங்களுக்கு ஒரு இன்னொரு ஐடியா தரேன். இப்போ நான் பேப்பர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பேப்பருக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மண் வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா லேசாக தின் லேயராக தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே நான் இப்போ வைக்கிற மாதிரி அப்படியே வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி இதே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டிங்கனாலும் நல்லா வரும். இல்லை நான் பண்ணுற மெத்தடில் பண்ணுறது இருந்தாலும் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இப்போ சின்னதாக ஒரு வந்து ட்ரையாங்கிள் பீஸ் மாதிரி கட் பண்ணுறேன். இது வந்து என்னென்னா அந்த கிளியோட வந்து ஃப்ரண்ட் பார்ட் அந்த செஸ்ட்டு பகுதிக்கு வந்து நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா கொஞ்சம் திக்காகவே நீங்கள் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் பண்ணி கட்டுற பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா ஒட்டிட்டு இப்போ ஹெட் பீஸ் செய்ய போறோம். ஹெட் பீஸ் செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து ரவுண்டா தேய்ச்சிட்டு அது வந்து நல்லா விரல வச்சு பிரஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி சின்னதா நூல் மாதிரி தேய்ச்சிட்டு இது ஒரு சைடு பெண்ட் பண்ணா நம்மளுக்கு ஒரு மூக்கு மாதிரி கிடைக்குதா, இது வந்து கொஞ்சமா உங்களுக்கு எவ்வளவு பெரிய மூக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சின்னதா இலைக்கு தேவை போலையா அந்த மாதிரி ரவுண்டாக உருட்டிட்டு சின்னதாக இலை மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி இலை மாதிரி பண்ணிவிட்டு அதை ஒட்டிட்டு இந்த சைடெல்லாம் வந்து கொஞ்சம் குத்தி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக பிடிக்கும். அதுக்காக தான் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா குத்தி விட்டுறேன். இதை குத்தி விட்டுட்டு கரெக்டாக சென்டர் பக்கம் பார்த்து ஏதோ ஒரு டைரக்ஷன் நீங்கள் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் கூட வச்சுக்கலாம். நான் வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி வைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இதை வந்து நல்லா வந்துட்டு அதை ப்ரெஸ் பண்ணி வந்து கொஞ்சம் நல்லா ஒட்டிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து தலை மேலே வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு மேடு மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் வந்து அந்த கிளி பார்க்க அழகாக இருக்கும் அப்படிங்கிறனால அதே மாதிரி சின்னதாக லீஃப் மாதிரி வச்சு அதை வந்து இதில் குத்தி விட்டுட்டு நல்லா தண்ணி தொட்டு ஒட்டிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. இது வந்து தூக்குறது வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு அந்த பாடி பார்ட்டை தூக்குங்க. ஏன்னா வந்து நம்ம சின்ன சின்னதாக ஒட்டி இருக்கோம் இல்லையா அது வந்து உடைய வாய்ப்பு இருக்கு. நான் பாருங்க இந்த கம்பி வச்சு லைட்டாக அந்த சைட்லலாம் வந்து லைட்டாக தூக்கி விட்டுட்டு இந்த மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி வந்து இந்த கீழே வந்து கீழே பார்க்குற மாதிரியே வச்சு இது பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பக்கம் வந்து அழகாக வரும். நீங்கள் வந்து மேலே வச்சு ஒட்டிட்டீங்கன்னா நம்மளுக்கு அது பார்க்க வந்து அவ்வளோக்கு நல்லா இருக்காது. அதனால கீழே இருக்க மாதிரியே வச்சு நல்லா வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி ஒட்டிட்டு அந்த எஜ்ஜஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டுருங்க. நம்ம பேக் சைடு வந்து நம்ம எல்லாம் இப்படி தான் பண்ண போகிறோம். அதனால ஃப்ரண்ட்ல மட்டும் ஓரளவுக்கு நல்லா ஒட்டிருங்க. இப்போ பாருங்க இந்த இது மேலே செகண்ட் லேயர் வந்து ஃபெதர்ஸ் வைக்க போறோம். அது நம்ம முன்னாடி பண்ணலயே வந்து கொஞ்சம் சின்னதா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சின்ன சைஸ் பண்ணிட்டு இப்போ பாருங்க நான் வைக்கிறேன் பாருங்க அதுல வந்து பாதிதான் இருக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட இந்த மாதிரி மோல்டு இருந்துச்சுன்னா ஒரே செகண்ட்ல வந்துட்டு வேலை முடிஞ்சிடும். ஆனால் நம்ம மோல்டு வச்சு பண்ணாமல் சரி இப்படி பிகினர்ஸாக இருக்கீங்க மோல்டு இல்லை அப்படிங்கும்போது இந்த மாதிரி வந்து பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வந்து கொஞ்சம் வந்து ஒர்க் இருக்கும் பட் வந்து நீங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்டில் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதுக்காக தான் இப்போ பாருங்கள் இப்போ வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒரு லேயர் வந்து செகண்ட் லேயர் வந்து நான் வச்சுட்டேன். வச்சுட்டு அந்த இடத்துல எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு கேப் தெரியுதோ அந்தந்த இடத்துலலாம் கொஞ்சமாக நல்லா வந்து மண்ணை வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த சென்டரில் வந்து கோடு போட்டுக்கிறேன் அந்த ஃபெதர்ஸ் மாதிரி தெரியறதுக்காக. நீங்களும் வந்து இல்லை லைன் போட்டுக்கலாம், இல்லை வந்து இந்த டூத் பிக் மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது வச்சு இம்ப்ரெஷன் கொடுத்தீங்கனாலும் அழகாக வரும். இப்போ பாருங்க நான் சின்னதாக அந்த கம்பி வச்சே லைன் போட்டுக்கிறேன். நீங்களும் லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் லைன் போட்டு விட்டுட்டு அந்த இடத்த எல்லாம் ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்மூத் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியும் ஆயிலும் தொட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கடைசியில் வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக வரும். இது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம கிளேயில் பண்ணணும்னா ரொம்ப நல்லா வரும். ஏன்னா நம்ம தெரக்கோட்டா ஜுவல்லரி பண்ணும்போது தெரக்கோட்டாங்கிறது வந்து மண் தானே, அது சீக்கிரம் வந்து பிரேக் ஆகும். நீங்கள் லைட்டாக இழுத்திங்கனாலே பிரேக் ஆகும். பட் வந்து நீங்கள் கிளேலலாம் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். ஏன்னா வந்து கிளேயில் பண்ணுறது அவ்வளோ பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா அது வந்து நீங்கள் எவ்வளோ நீளம் வேணால் இழுக்கலாம். பட்
பட் வந்து கிள வந்து மண் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா சீக்கிரமாகவே பிஞ்சிரும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஆனால் வந்து எனக்கு தரக்கோட்டையில் பண்ண ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஒரு பேப்பரை வந்து அப்படியே மேலே வச்சுட்டு அப்படியே வந்து நான் திருப்பிக்கிறேன். எனக்கு இந்த திருப்பி போகிறதுக்காக தான் நான் அந்த பேப்பரை யூஸ் பண்ணுறேன். அப்படியே லைட்டாக தோசை திருப்பின மாதிரி அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பேக் சைடு வந்து சின்ன சின்னதாக இந்த கேப் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து பேக் பண்ணி எடுத்தோம்னா தனித்தனியாக பிரிஞ்சிரும். அதுக்காக இது மேலே வந்துருந்துட்டு சைடில் டிசைனில் தெரியாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மண் வச்சு அந்த சைடெல்லாம் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நம்ம கடைசியில் வந்து ஷேப் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பெருசாகவே ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு அதை வந்து சைடெல்லாம் கொஞ்சம் ஸ்மூத் பண்ணி விட்டுட்டு அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி அதே மாதிரி தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன ஷேப், அதாவது வந்து டிசைனுக்கு வெளியே தெரியாமல் இருக்க மாதிரி வந்து இந்த மாதிரி மண்ணை வச்சு நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தீங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா நம்ம முன்னாடி போட்ட டிசைன்ஸ் எல்லாம் அழிஞ்சிரும். இப்போ பாருங்கள், லைட்டாக தண்ணி வச்சு ஸ்மூத் பண்ணிக்கிறேன். ஸ்மூத் பண்ணிட்டு நம்ம வந்து மேடு மாதிரி இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பெண்டன்ட் சரியாக நிற்காது. அதுக்காக அது மேலே இருக்க கொஞ்சம் மண்ணை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை மறுபடியும் கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வந்துருந்துச்சு அப்படின்னா அதில் இனி கொஞ்சம் மண்ணை வச்சு நம்ம ஸ்மூத் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி இதே மாதிரி வந்து நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் பண்ணிட்டு கடைசியில் வந்துட்டு நம்ம நல்லா காய வைப்போம் இல்லையா. நல்லா காய வச்சதுக்கப்புறம் ஒரு 70% காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக ஈரம் இருக்க மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக செதுக்கிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது பிசுறு மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் வந்து போயிடும். நம்மளுக்கு பார்க்குறவே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த ஃபெதரில் இருக்கிறதையும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்றேன். உங்களுக்கு வந்து அது எந்தெந்த இடத்துலலாம் ஒரு மாதிரி மேடு மாதிரி தெரியுமோ அங்கே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஐபின் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் கார்னரில் தான் கனெக்ட் பண்ணலான்னு நினச்சேன். கார்னரில் கனெக்ட் பண்ணால் உடஞ்சிருமோ அப்படின்னு தோணுதுனால கொஞ்சம் சென்ட்ரல் தள்ளி வந்து நான் ஐபின் வந்து குத்திக்கிறேன். உங்களுக்கு வந்து இல்லை உடையாது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த எட்ஜஸ்லேயே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் திருப்பிட்டு அந்த சென்ட்ரலில் இருந்தது வந்து அது வந்து கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு. நம்மளுக்கு பார்க்க வந்து நம்ம திருப்பி போகும்போது அது அப்படியே உள்ளே போனதுனால மறுபடியும் இன்னொரு ட்ரையாங்கிள் மாதிரி வச்சு நான் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரே தடவையில் அப்படியே இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்தளவுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக ஃபினிஷிங் முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரெண்டு நாள் வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். பேக் பண்ணிட்டேன். பேக் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துருந்துட்டு நல்லாவே நம்மளுக்கு ஃபுல்லாக பிளாக்காக பேக் ஆகிருக்கு. இப்போ வந்து நான் இது உங்களுக்கு வாஷ் பண்ணி கட்டுறேன். பெருசாக எதுவும் வாஷ் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி க்ளீனாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் சும்மா வந்து தண்ணியில் டிப் பண்ணி மட்டும் எடுக்கிறேன். ஒரு ரெண்டு தடவை டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்மளுக்கு வந்து பெயிண்ட் பண்ணும்போது நிறைய பெயிண்ட் எடுக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி வந்து வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா, இப்போ வந்து எனக்கு நல்லா உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரில, எனக்கு பார்க்கும்போது நிறைய இந்த சின்ன சின்னதாக அந்த சாம்பலெல்லாம் இருந்துச்சு. இப்போல்லாம் அது போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆயிடுச்சுன்னு, ஏன்னா அந்த ஹீட் உள்ளே இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் தண்ணியில் வந்து லைட்டாக வந்து வாஷ் பண்ணி எடுக்கும்போதே வந்து இந்த ஹீட்னால வந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த பெயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறேன் பெயிண்ட் பண்ணுறதுக்கு. நீங்களும் வந்து உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த டார்க் ப்ளூ எடுத்து அந்த கார்னரில் இருக்க ஃபெதர்ஸ்க்கு மட்டும் நான் அடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பெயிண்ட் பண்ணும்போது ப்ரஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் வந்து உங்களுக்கு சரியாக க்ளீனாக இல்லாட்டி நம்மளுக்கு பெயிண்டிங் நல்லா வராது. ப்ரஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த கார்னர்ஸில் மட்டும் நான் வந்து ப்ளூ கலர் ஃபெதர் அடிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி வந்து இந்த கார்னர்ஸ் மட்டும் அடிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மெக்காவோ பேரட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் எல்லோ மிக்ஸ் பண்ணலாம். எல்லோ மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு வேறு டைப் ஆஃப் பேரட் மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் ப்ளூ அண்ட் க்ரீன் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து இன்னொரு டைப் ஆஃப் பேர்ட் அது. இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த கார்னரில் வந்துருந்துட்டு நல்லா ப்ளூ அடிக்கிறேன். நான் எதுக்காக இந்த கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணுறேன்னா, ஒரிஜினலாக அந்த பேரட் மாதிரியே இருக்கணும் அப்படிங்கனால நான் இந்த கலர் காம்பினேஷன் அடிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சனா நீங்கள் எந்த கலர் வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு முடிச்சுட்டேன். இப்போ பேக் சைட்லேயும் வந்து ஃபுல்லாக வந்து நான் ப்ளூ கொடுத்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு பிளாக்கே பிடிச்சிருக்கு, நீங்கள் பிளாக்கே விடுறீங்கனால எந்த பிரச்சனையும் இல்லை, பிளாக்கே வேணாலும் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக ப்ளூ அடிச்சிடுறேன். நம்ம ப்ளூ கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டோன்னா சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு அப்படியே வந்து திரும்பும் போது கூட நம்ம அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நல்லா மேட்சிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இது லெக்கின் டாப்ஸ்க்கு ஜீன்ஸுக்கு எல்லாம் வேர் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து குட்டி குழந்தைங்கள்லேருந்து டீனேஜ் பண்ணுங்க வரைக்கும் எல்லாருமே போடலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்க. உங்களுக்கு வந்து நீங்கள் சைஸ் வேணால் எவ்வளோ வித்தியாசம் வேணாலும் பண்ணிக்கலாம். சின்னதாகவும் பண்ணலாம், பெருசாகவும் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்கை ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். ப்ளூ கலர்லேயே லைட்டாக ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணி ஸ்கை ப்ளூ ஆக்கிட்டேன். இப்போ இந்த கலர் வச்சு இந்த கார்னர் ஃபெதர்ஸ் நம்ம சின்ன இது யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, சின்ன ஃபெதர்ஸ் அதில் வந்து அந்த கார்னரில் மட்டும் நான் ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வேறு எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் இந்த ப்ளூ யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த கார்னரில் மட்டும் கொடுக்குறேன்.
இப்போ பாருங்கள் இதே மாதிரி வந்து நான் அந்த கார்னர்ஸில் மட்டும் ப்ளூ கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து வேணால் உள்ளே வேறு மாதிரி எந்த நீங்கள் எப்படி வேணால் கலர் காம்பினேஷன் கொடுக்கலாம், நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இந்த சென்டருக்கும் வந்துட்டு நான் ஸ்கை ப்ளூ கலரே கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து இது தோணுச்சுன்னா நீங்கள் இதுக்கும் வந்து டார்க் ப்ளூ கலர் கொடுக்கலாம். இந்த பேரட் வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்க, அந்த பேரட் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு அந்த பார்த்தோன்னே அந்த பேரட்டை பார்த்தோன்னே செய்யணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் இது பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இந்த சைட்லேயும் வந்துட்டு கொஞ்சம் வந்து லைட் ப்ளூ கொடுக்கலாம். அதை வந்து இந்த டார்க் ப்ளூவை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் வந்து லைட் ப்ளூ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மற்ற பார்ட்ஸ் ஃபுல்லாமே நம்ம ரெட் கலர் கொடுத்துக்கலாம். நீங்கள் ரெட் கலருக்கு பதிலாக பிங்க் கலர் கொடுக்கலாம், இல்லை வந்து ஒரு மாதிரி வந்து வைலட்டு, இதை விட பிரைட்டாக தெரியக்கூடிய கலர்ஸ் எது வேணால் கொடுக்கலாம், நம்மளுக்கு நல்லாயிருக்கும். எல்லோ கொடுக்கலாம், எல்லோவும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் ரெட் கலர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரெஸ்ஸுக்காக வந்து கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். உங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெட் கலர், எல்லோ கலர், க்ரீன் கலர், ஒயிட்டு நிறையா கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்கு வந்து நான் மேட்சிங்காக இயரிங் பண்ணலை, ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பேர்லியே இயரிங் பண்ணோன்னா அது அவ்வளோக்கு பார்க்க வந்து எப்படி சொல்கிறதுனா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பட் பேர்டு இயரிங்ஸ் வந்து சின்னதாக வந்து கல் வச்ச மாதிரி ஒரு இயரிங்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் வந்து க்ரீன் கொடுக்குறேன். இந்த ரெட் கூடவே வந்துட்டு இந்த ரெட்டுக்கும் ப்ளூவுக்கும் சென்டரில் கொஞ்சமாக க்ரீன் கொடுக்குறேன். இது வந்து லைட்டாக ஒவ்வொரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ப்ரஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு அந்த கலர் எல்லாம் மெர்ஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் மட்டும் லைட்டாக வந்துட்டு சின்னதாக வந்து ஒரு டிசைன் மாதிரி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக அந்த பார்த்தாலே ஃபெதர் மாதிரி தெரியணும், அப்படி வந்து போட்டுக்கோங்க. இப்போ அந்த ஹெட் பார்ட்டுக்கு வந்து நம்ம சின்னதாக ஃபஸ்ட்டு வச்சோம் இல்லையா ஒரு லீஃப் ஷேப்பில், அந்த இடத்துக்கு மட்டும் நான் ஒயிட் அடிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ஒயிட் அடிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஃபேஸ் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக நம்ம ஃபுல்லாக ஒயிட் அடிக்கிறோம். எதுவும் கேப்பெல்லாம் எதுவும் இல்லாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த எந்த இடத்துலையும் வந்து கேப் இடாமல் இந்த ஹெட் பார்ட் நீங்கள் கரெக்டாக அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் சூப்பராக வரும். கரெக்டாக அடிச்சுக்கோங்க, பார்த்து கொஞ்சம் பொறுமையாக அடிங்க, அப்போ தான் வந்து நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நோஸ்க்கு வந்து ஃபுல்லாகவே நம்ம ஒயிட் கொடுத்துடலாம். ஒயிட்டெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த பிளாக் மார்க்கர் இருக்கும்ல, பிளாக் மார்க்கர் வச்சு சின்ன சின்னதாக கோடு போட்டு ஹைலைட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் பெயிண்ட்லேயே கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன ஆகும்னா அது வந்து ஸ்மஜ் ஆயிரும். ஒயிட்டும் பிளாக்கும் ஸ்மஜ் ஆச்சுன்னா நம்மளுக்கு பார்க்க அவ்வளோக்கு நல்லா இருக்காது. அதனால தான் நான் ரொம்ப சின்ன சின்ன லைன் வரணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்னதாக மார்க்கரில் கோடு போட்டுக்கிறேன். நீங்கள் ஸ்கெட்செல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா பெயிண்ட்டில் வந்து அது மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து அந்த ஹெட் பீஸே வேஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி வந்து ஒரு ரிங் எடுத்துக்கோங்க, சில்வராக கோல்டு ரிங் எது வேணாலும் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு இதில் போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்து ஆல்ரெடி ஐபின் ஹோல் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே போட்டுட்டு இந்த ரிங்கை போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நம்ம தலைக்குள்ளெல்லாம் போய்க்கும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படியே உங்களுக்கு வந்து உள்ளே போகும்போது கொஞ்சம் கரெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா கூட இந்த ரிங்கை கழட்டிட்டு கூட போட்டுக்கலாம். அதனால தான் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இந்த ரிங்கை வச்சு அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் டைட்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜுவல்லரி முடிஞ்சிச்சு. இதை பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.